என்ன கட்டி உனக்கு பெருசா இருக்கு எல்லாமே என்னது இல்ல கொண்ட மசர்ல இருந்து கைகால இருந்து ஆளு வளர்த்தி உடம்புல இருந்து எல்லாமே பெருசா இருக்கு எரும மாட்டு மல்லே பஞ்ச மாதிரி நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இடிச்சு கிடக்குற ராமதாஸ் இருக்கார்ல அந்த ஆளுக்கு ஒத்த கூட தான் இருக்கு அதுவே இனிமேல் இருக்கிற கஷ்டம் தான் அடிச்சு பேசிருக்கேன் முட்டாடியா மானம் கட்டு மாவுடு புரிஞ்சு சந்திச்சிருக்க வரும் பொம்பளை பிள்ளைய லட்சம் ஆனதுக்கு என்ன பண்ணுவேன் ராமளை பையன் ரோட்ல வர்றான்னா பொம்பளை அடங்கி ஒடுங்கி ஓரமா போக கழுத்துனா அவரு பொம்பளை பிள்ளைய பாத்திருக்கேன் நாகரிகமா நடந்துக்க தெரியாது உனக்கு சபை நாகரிகம் தெரியாது அஞ்சு வயசு பையலா இருந்தாலும் ரோட்ல நடந்து போனானா ஐம்பது வயசு கிளம்பியா இருந்தாலும் காலை மடக்கி உட்காரனா ஆம்பளை பைய வர்றானேன்னு நம்ம பேரன் தானே நம்ம மகன் தானே காலை நீட்டி உட்கார்ந்தானா பின்னாடி கொழுப்பு விவரம் தெரியாம இருக்க மனுஷனா இருக்க அந்த காலத்துல காலை நீட்டி போட்டாலும் மடக்கி உட்கார்ந்துருப்பாங்க இப்ப எல்லாம் கால் மேல கால் தூக்கி போட்டு உட்கார காலம் ஆயி போச்சு ஏன்னா ஆணுக்கு பெண் சமம் தெரிஞ்சுக்க அதிகம் கட்டுப்பட்டு போகணும் ஆயிரம் குட்டி சவறு தாண்டனால ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை அப்படி இல்ல அதுக்குதான் சொல்றாங்க கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு புள்ளடான்னா எண்பது வயசுலயே நரச்ச மிசிய முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற சக்தி எனக்கு இருக்கு பொறுமை பொக்கச்ச பெண்கள் நாங்க இருக்காங்க உன்னை கிளட்ட முண்டியா மூலையில தள்ளி இருப்பாங்க எதுக்கு நல்லது கிட்டது கூட கூப்பிட மாட்டேன் என்னத்துக்கு பொம்பளை கிளட்டு வயசானாலும் சரி ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு பத்து பத்திரங்களை ஒரு பேரம் பத்திய பாக்குறது கூட பொம்பளை தேவைப்படுவாங்க இதான் ஒரு வயசாயிருச்சு வச்சுக்க அட இந்த கரகத்தை வாங்க மூலையில தூக்கி போட இதோட பெரிய இமுச தொலையா இருக்கு செத்து தொலை மாதிரி அப்படி பேசுவாங்கயா தெரிஞ்சுக்க பத்து பொண்டாட்டி கட்டுவேன் சரியே எங்க அப்ப நடு ரோட்ல நின்னு மீசிய முறுக்குவேன் சரியே எவன்டா என் மகனை பேசுனவன் அவன் சிங்கம்டா அவன் பத்து பொண்டாட்டி என்னடா நூறு பொண்டாட்டி கட்டுவாண்டா 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 அப்படி சொல்லுவேன் நீ என்ன ஒரு நாலு புருஷன் கட்டு தப்பா பேசாத ஒப்பன நடு ரோட்ல சொல்ல சொல்லு என்னன்னு என் புள்ள சிங்க குட்டிடா நாலு புருஷன் என்ன நாற்பது புருஷன் கட்டுவாடா கட்டுவாடான்னு சொல்ல சொல்லு கார் கூப்பிடுவாங்க நாலு புருஷன் கட்ட மாட்டேயா நான் நாற்பது புருஷன் கட்ட கட்டுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்க நீ என்ன சொல்ற நொண்ணு ஒரு வார்த்தை ஒரு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வர்றாங்க சரி ஒரு பொம்பளை பிள்ளைய அவன் நல்ல ஒழுக்கமான பிள்ளையா குடும்பத்துக்கு தகுந்த பிள்ளையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க சொல்லுவாப்பா என்ன அடக்க உடக்கமா தலையை கீழே குனிஞ்சு போட்டு தலையை கீழே குனிஞ்சு போட்டு அப்படியே குப்பரக்க வந்து நெல்ல கொத்திக்கிட்டே போக வேண்டிய பொம்பளை பிள்ளை அடக்க உடக்கமா தலையை கீழே பூமியை பார்த்து இருக்கணுமே தலையை கீழே ஓடுறது பூரா அடக்கமான உள்ளே நாய் போயிருமா இன்னைக்கு அம்புடு பூவரையும் தலையை கீழே கொடுத்து அடக்கிறேன் ஆணு பொண்ணு எல்லாரும் சரி ஒரு அது ஒரு சாட்சி நடக்கிறாங்க சரி உனக்கு தெரியும் செல்போனை காதல வச்சுட்டு இந்த மாதிரி இப்படியே சரி தெரியாது ஊர அடக்கமான ஆளு சொல்ல முடியுமா தெரியாத கேட்டு தெரிஞ்ச தப்பு இல்ல ஒண்ணு இல்ல உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் சொல்லுங்க உனக்கு இப்ப புரியல இப்ப ஒரு பொண்ணு வீட்டுக்கு வராங்க பொண்ணு பாக்க என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு நடு ஹால்ல ஒரு பெரிய குத்து விளக்கு வச்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டு அதுல உட்கார வச்சு அதுல எதுல குத்து விளக்குல அப்பாவி கொலை பண்ண பாத்துர்க்க பொண்ணு பாக்க வரானே குத்து விளக்குல உட்கார வச்சிருக்கல அப்புறம் என்ன கீழே உட்கார வச்சு சரி அந்த பொண்ணை பார்த்து முகம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா வாய் நல்லா பேசுதா நல்லா பேசுதா கையால ஒழுங்கா இருக்கா நல்லா இருக்கா பார்த்துட்டு அதா இந்த விளக்கு ஏத்துதா அப்படினு சொல்வாங்க சரி இப்போ நீ விளக்கு ஏத்த சொல்றாங்க சரி எப்படி ஏத்துவே
நான் தீப்படி பத்த வச்சா அது வாடி ஏறி போகுது. தீப்படி பத்த வச்சா அங்கல கொளுத்தி விடு. அக்கா தொலைட்டவங்க. அப்புறம் எப்படிங்க பத்த வைக்கிறது? முதல்ல விளக்க எப்படி ஏத்து விளக்க ஏத்த என்ன செய்வ? விளக்கல எண்ணெய் போடணும். அடுத்து திரி போடணும். அடுத்து பத்த வைக்கணும். பத்த வைக்கிறேன் 11 வைக்கிற அதெல்லாம் வெப்ப. அது தெரியாமையா இருக்கு? அப்புறம் என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊத்திட்டீல? ஊத்திட்டேன். திரி போட்டு இல்ல? போட்டுட்டேன். திரி என்ன செய்யும்? என்ன பண்ணணும்? எண்ணெய்க்குள்ள ஊறிரும். ஊறிரும். அப்ப பத்த வச்சா புடிக்குமா? புடிக்காது. அப்ப என்ன செய்யணும்? அத ஒரு அமுக்க அமுக்கணும். அப்படி சொல்ல கூடாது. கிட்ட வா சொல்லி தரேன். அந்த நுனியை பிடிச்சு ஒரு திருகு திருகுறோம். உகர கடை பாரு போய் என்ன அது திரியடி. ஆமா அது திரிய நுனி ஒரு திருகு திரியிட்டு அப்பதான் அது பத்த வைக்க தோதா இருக்கும். ஆமா ஆமா இல்லனா ஈர பச அதே மாதிரி இருக்கு. என்ன பச? இப்ப இதுல தான் கண்டுபிடிக்கணும். அப்படி திருகுனா கையில எண்ணெய் ஆயிரும்ல. ஆமா ஆமா அந்த எண்ணெய் ஏன் என்ன செய்வ? எண்ணெய் எடுத்து நான் மண்டில தேப்போம். வந்துட்டியா வலிக்கு? இதுல தான் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அப்படி பொம்பளை பிள்ளை கையில எண்ணெய் தலையில தேய்ச்சிட்டானா இவ உடம்ப சுத்தவத்தமா வச்சுக்கிற மாட்டா. இந்த மூதேவி நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. ஒதுக்கிடுவான். சில புள்ள என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வாங்க? எண்ணெய் செவுத்துல தடைப்படும். அப்படி தடவுனா இவ வீட்டை சுத்தவத்தமா வச்சுக்கிற மாட்டா. இந்த மூதேவி நமக்கு ஆகாது. அப்புறம் என்னதான் பண்ணணும்? இன்னும் சில புள்ளையே லவக்குன்னு குண்டியில தொடச்சு விடுங்க. அது என்ன? அதுக்கு அது என்ன செய்வாங்க? அது தோதா இருக்குன்னு விட்டுருவாங்க. முகரக்கட்டை அத பாரு. என்ன பின்னாடி தரணும்? ஐயா என்ன பின்னாடி தரணும்? தோதா இருக்குமா? அது இல்லடி எனக்கு இப்பதான் தெரியுது. நல்ல பிள்ளைய என்ன செய்யணும்னா ஒரு பழைய துணியை எடுத்து அந்த கையை தொடச்சிட்டு துணியை மடிச்சு உரமா வைக்கணும். துணி மடிச்சு வச்சிருக்கே அது வரைக்கும் இல்ல பழக்கம் இல்ல. எங்க அம்மா அந்த பழக்கம் எல்லாம் சொல்லி தரல. பைத்தியக்காரச்சி பைத்தியக்காரச்சி. அப்படி வச்சாதான் இவ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. உனக்கு சின்ன உதாரணம் வயசு வந்துட்டியா? குடிசைக்கு வாசல்ல ஒரு நாலஞ்சு ஜாமான் போட்டுருப்பாங்க. ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா, இதெல்லாம் போட்டாங்கல்ல. இது ஏன் போடுறாங்க? வழக்கு என்னத்துக்கு கற்கருவா பேய் பிசாசு வராம இருக்க? இப்படி பைத்தியம் பேய் பிசாசுலாம் அதை பார்த்துட்டு பயந்துட்டா ஓடுது. அப்புறம் அது வரல. பொம்பளை பிள்ளை அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு? அந்த குடிசைக்குள்ளேருந்து வெளியில வரும்போதெல்லாம் அந்த உலக்கையை தாண்டி தாண்டி வரணும். உலக்கை எதுக்கு தாண்டி? உலக்கையை தாண்டி வரும்போதெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கணும். என்ன நினைச்சுக்கணும்? இனிமேல் இது மாதிரி பல உலக்கையை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. பல உலக்கனா பல உலக்க இல்ல. அந்த ஒரு உலக்கையில தான் நெல்லு குத்தணும், கம்பிடிக்கணும், ராயடிக்கணும். அப்படி உலக்க பிடிச்சு வேலை பாக்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு. அந்த மத்த ரெண்டு எதுக்கு தெரியுமா? விளக்க மாறியதுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா விளக்க மாதிரி பிஞ்சு அப்படின்னு காட்டுறதுக்கா? அதுக்கு இல்ல. இந்த உலக்கைய விட்டுட்டு வேற உலக்க வாத்தியனாக்கா விளக்க மாறு உனக்கு பிஞ்சு போகும் அப்படின்னு உனக்கு காட்டுறதுக்கு தான். புருஷங்காரன் கருக்கருவாலே தூக்கி போட்டு கழுத்தை குற 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 குறுத்து போடுவான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் சிம்பாலிக்கா இதெல்லாம் அங்க போடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கழுத. ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டேன் சொல்றீங்க. சரியா மாப்பிள்ள பார்க்க போறாங்கல்ல? மாப்பிள்ள பார்க்க போறது பொண்ணு வீட்டுல இருந்து யார் போவா சொல்லு? மாப்பிள்ள பாக்குறதுக்கு என்ன பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு அஞ்சாறு பேர் போவாங்க. அந்த பொண்ணோட தாய் மாமா, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயா அப்பா அக்கா தங்கச்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரியவங்க தான் போவாங்க. எல்லாரும் போலாம். ஆமா சித்தப்பா பெரிய பையன் போவாங்க. மாப்பிள்ளைய பாக்கலாம். பாப்பாங்க. மாப்பிள்ள இந்த பொண்ணுக்கு சரியானவனா, அவன் தப்பு தண்டா பண்ணாதவனா, நல்ல வீரியம் உள்ள ஆண்மகனா அப்படின்னு பாக்குறது யார் பாப்பா தெரியுமா? யார் பாப்பா? பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கான்ல. ஆமா ஆமா. அவன் தான் கூட்டு போய் மாப்பிளைய செக் பண்ணுவான். எப்படி? டாக்டர்கிட்ட செக் பண்றது இல்ல, சைஸா மாப்பிளைய பேச்சு கொடுத்துட்டு கூட்டு போவாங்க. வாங்க மாப்பிள்ள அப்படியே கம்மா கிரப்புக்கு போயிட்டு வருவான். தம்பி உம்மா பத்த வச்சுட்டு போயிட்டு வரலாம். வாங்க வெளியே போயிட்டு வருவான் அப்படின்னு கூப்பிடும் போது ரெண்டு பேரும் போவாங்க இல்ல. அப்ப அந்த பொண்ணோட அண்ணன் அப்படி சிகரெட்டை கையில எடுத்துக்கிட்டு மச்சான் தீப்பிட்டி இருந்தா கொடுங்க அப்படிமா. அப்ப அவன் தீப்பிட்டி எடுத்து நீட்டிட்டான்னா இவன் பீடி சீட்டு குடிக்கிற ஆம்பளை தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும். அப்படியே பேசிக்கிட்டே சைஸா போய் கம்மாக்கரையில ஆளுக்கு ஒரு மூலையில உட்காருவாங்க. அதுல மாப்பிளக்காரை எங்க குத்த வச்சு உட்காரானோ அவனுக்கு எதுக்க போய் பொண்ணோட அண்ணங்காரனோ தம்பிக்காரனோ உட்காருவாங்க. ஏன் சைஸ் பாப்பாங்க? என்னத்துக்கு? சுத்தமான வீரியம் உள்ள ஆண்மகன். தப்பு தண்டா பண்ணாதவன். பழி வரிக்காம துற துறந்து ஒழுகுச்சு. வேற எங்கயோ குழி வரிச்சிருக்கான்.
இம்மா நம்ம புள்ளைக்கு இவன் செட்டாக மாட்டான் அப்படினு அப்பவே கண்டுபிடிப்பேன். இது சிரிப்புள்ளது உண்மையா? இது சிரிக்கிறது சொல்ற விஷயம் இல்ல. இதுதான் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பார்க்கற பொருத்தம். ஜாதகம் பாக்கும்போது ஏழு பொருத்தம் இருக்கா ஒன்பது பொருத்தம் இருக்கான்னு பாக்குறானே அதுல யோனி பொருத்தம் சொல்றானே அது இதுதான். இத பார்க்காம இன்னைக்கு கல்யாணம் பண்ணி துளைக்கிற மூதேவிதான் மூணு நாள்லயும் ஆறு நாள்லயும் ஒரு மாசத்துலயும் அத்துக்கிட்டு ஓடி போயிருது. எப்படி ஓடி போக? அப்ப இந்த பாரியா ஜாடிக்கு ஏத்த மூடி சேரலாம். அப்ப அண்ணன் தம்பி இல்ல பொண்ணு கூட பிறக்கறாள். இப்ப வேற யாரு வந்து எப்படி பாப்பாங்க? அந்த பிள்ளைய கூட்டு கொண்டு டெஸ்ட் பாத்துற வேண்டியதா? என்ன சொல்ற கேக்குறவர் கேள்வி? ஊர்ல நாலு பெரிய மனசு இல்லாம நான் போயிருவேன். அப்படியா? அது போட்ட. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானா இங்க ஆட்டக்கரப்புல ஆடி பதறி இருக்கேன். ஆட்டோ ஓடுறியா? ஆமா ஆமா. ஆட்டோ ஓடுறியா? சவாரி வருமா? ஆட்டோ இல்லையா? ஆட்டக்கரப்புல. ஆட்டக்கரப்புலயா? ஆமா. ஆடி பாடி என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டு வெள்ள புண்டு. வெள்ள புண்டு? நிறுத்தி சொல்றையா? என்னைக்கு இப்ப நீ வரத்த மாத்திரியா? சப்போட்டா வைக்க வந்தேன். சப்போட்டா? சப்போட்டா வைக்க வந்த கும்மா? எங்க அம்மா கோத்தாண்டு? என்ன எங்க அம்மா கோத்தாண்டு இருக்க? நீ சப்போட்டா தரியா கும்மா? அம்மா அம்மா சப்போட்டா வைக்க வந்த நமக்கு டபுள் மைக்கிலேயே பேசி பழகி போச்சு. சிவகாமி சொல்லுங்க. உங்கள்ட்ட நிறைய பண்ணணும்னு ஆசை. எனக்கும் நீங்க நிறைய சேவிங்கன்னு பார்த்தா நான் பொசுக்குன்னு வந்துருச்சு. அப்படித்தான் இப்பெல்லாம் சூடு. என்ன சொல்றீங்க? பரிசியா தூக்கம் அளிக்கிறது? அப்படியா சொல்லி சமாளிச்சுக்கிறது? விடுறி அந்த கர்மத்தை ஏன் கேட்கறேன்? அதே நம்ம நேரம் காலத்தை ஆரம்பத்தையெல்லாம் உங்களுக்கு நீங்க நிறைய செஞ்சீங்க. ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் உள்ள கிடக்கு. அப்படித்தான் எதிர்பார்த்து வந்தேன். ஒண்ணும் கவலை இல்ல. பொசுக்குன்னு வந்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்யறேன். ஆமா நல்ல தொழில் பண்ணி தூங்குறப்பயா? ஆமா கண்டிப்பா. உங்கள்கிட்ட ஒரு மேட்டர் கேட்கணும். என்னது? அது எப்படி கேட்கறேன்னா கூச்சமா இருக்கு. நீங்க தைரியமா என்கிட்ட கேளுங்க.
உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சானே டேய் முகர கட்டை பர் முகர கட்டியா இன்னே டேமேஜ் ஆயிடுச்சா கேக்குற உனக்கு சிசப்பட்டேன் அப்ப எப்ப போய் கேக்குறத நான் லேடிஸ் டே இந்த மாதிரி முன்ன பண்ண பேசி பழக்க இல்ல எனக்கு நான் பேசி பழக்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்னது உங்களுக்கு சர்வீஸா இருக்கும் போல இருக்கு ஆமா ஆமா இல்ல மேரேஜ் ஆயிடுச்சானே மேரேஜா என்ன ஆகல மேரேஜ் என்னடா தொங்கி இருக்கும்ல ஏது தாலி சில பேர் இழுத்து கட்டிட்டு வராங்களே அதுக்கான செய்யணும் என்னத்த தாலியத்தா இல்லங்க இப்ப தங்கத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ அப்படி இல்ல எனக்கு தெரியும் அதெல்லாம் கணிப்பா இருப்ப ஐ லவ் யூ டூ லவ் யூ யூ டு லவ் மீ யா உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா ஜுச்சுமா என் புச்சுமா சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகள் பெண்ணல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே சின்னஞ்சிறு மலரே திஞ்சும் மலர் துளியே சொர்க்கத்தின் வாசற்படி தெரியல எனக்கும் வாயில தான் ஜெமங்கள போடலாம் எங்க ஏ சின்ன மச்சான் ஏய் செவத்த மச்சான் யாரு செகப்பால பவுடர் நான் தானே அம்மா பவுடர் போட்டு வந்திருக்கீங்கள நானா அழிச்சு பார்த்தோம்னா ரெண்டு வெத்தல யாருன்னு தெரியும் டி தந்தன தந்தனத்தை மாசுவது தந்தத தந்தத உன்னதா தந்தன தந்தனத்தை மாசுவது தந்தத தந்தத உன்னதா ஜெய தந்தன தந்தன மல்லி வாசோ
I'm